புதுகை நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. புதுக்கோட்டை சாய் சேவா பவுண்டேஷன் சார்பில் காசநோயால் பாதிப்படைந்த 50 நபர்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறிகள் வழங்கப்பட்டது. நாடெங்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக முதியோர்கள், நோயாளிகள், ஏழை எளியவர்கள் பெரும் பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். புதுக்கோட்டை சாய் சேவா பவுண்டேஷன் அமைப்பினர் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை இளைய மன்னரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி ஆர் கார்த்திக் தொண்டைமான் அறிவுறுத்தலின்படி சாய் சேவா பவுண்டேஷன் சார்பில் காசநோயால் பாதிப்படைந்த 50 நபர்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறிகள் அடங்கிய பைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர காவல் துணை ஆய்வாளர் பிரகாஷ், துணை இயக்குநர் காசநோய் டாக்டர் முத்துப்பாண்டியன், டாக்டர் வெங்கடேஷ், டாக்டர் நல்லபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பயனாளிகள் அனைவரும் இளைய மன்னருக்கு நன்றியை தெரிவித்தனா்.